श्रीमान वेंकटनाथार्य कविकार्तिकेय श्री वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रित संत्रासद्धांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः। ஈஸ்வர்கள் எல்லாருமே அவசியம் கொண்டாட வேண்டிய விரதங்கள், அதுல ஸ்ரீராமநவமி விரதம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. விரதங்களை சொல்லும் போது கொண்டாட வேண்டிய விரதம் என்பதாக அழகாக சொல்வார்கள். அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு இருக்கட்டும் ஒரு பக்கம், கொண்டாட்டத்தோடு அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு இருக்கிறபடினால கொண்டாட வேண்டிய விரதம். நாள் ஸ்ரீராம நவமியும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியும் ஸ்ரீ நிருசிம்ம ஜெயந்தியுமாக இந்த மூணையுமே நித்திய விரதமாக எடுத்திருக்கார்கள் தர்மசாஸ்திரங்களிலே. நித்தியம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும்னு அர்த்தம். ஸ்ரீராம நவமி விரதம் இல்லை அப்படின்னும், ஸ்ரீ ஜெயந்தி விரதம் இல்லை அப்படின்னும் விட்டுடக்கூடாது. நாங்க விரதம் வச்சுக்கல, எங்காத்துல விரதம் வழக்கம் இல்லை. நாங்க திருநட்சத்திரம் மாத்திரம் தான் பண்ணுவோம், பகவானுடைய அவதாரத்தை கொண்டாடுவோம், ஆனா விரதம் வழக்கம் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாதான். எப்ப நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, இது அனுஷ்டானம் பண்ணலன்னா பாபம்னு அர்த்தம். நித்தியமான தர்மங்களுக்கெல்லாம் தனிப்பட்டதான காமியமான பலன்லாம் கிடையாது. ஸ்ரீராமநவமி விரதம் பண்ணால் இந்த பலன், இல்லாட்டா இந்த பலன் கிடையாது, அப்படிதான் கிடையாது. எப்படி சந்தியாவந்தனம் நித்தியமா இருக்கோ, சந்தியாவந்தனத்துக்கு தனியா ஒரு பலன் கிடையாது. அதாவது தனியா ஒரு பலன் இருந்தா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த பலன் வேணுங்கிறவா அந்த அனுஷ்டானம் பண்ணா போதும், இல்லாட்டா வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். சந்தியாவந்தனம் பண்ணால் நல்ல புத்தி எல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஏற்கனவே புத்தி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் அந்த அனுஷ்டானம் பண்ண வேண்டாம்னு ஆயிடும். இது அப்படி இல்லை, இது இது நித்தியம். இது நித்தியமா இருக்கும்போது கூட அனுஷங்கமாக சில பலன்கள் தானா வரும். அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீராமநவமி முதலான விரதங்களும் நித்தியங்கள், அது அவசியம் அனுஷ்டானம் பண்ணி ஆகணும், பண்ணாட்டா பாபம் வரும் என்பதாக அர்த்தம். அப்போ இதை பண்ணினால் அந்த பாபம் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு அதுவே ஒரு பலனாயிருக்கு. அப்படி அனுஷ்டானத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அதே சமயத்திலேயே நமக்கு ஒரு அழகான உற்சவமாகவும் அமைஞ்சிருக்கு. கோயில்கள்லாம் ராமன் சந்நிதிகளில் பல இடத்துல ஆச்சரியமான உற்சவம் நடக்கும். அது தவிர கிரகங்களிலே ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் முதலான ரீதியிலே உற்சவம், அன்றைய தினம் விசேஷ ஆராதனமும் இதெல்லாம் நடக்கும். அது தவிர ஆங்காங்கே பல இடங்களில் உபன்யாசங்கள் முதலானதெல்லாம் நடக்கும். கிரக ஸ்ரீராமநவமி அப்படிங்கிறது வெறும் விரத அனுஷ்டானம்னு மாத்திரம் இல்லாமல் ஒரு நல்ல உற்சவமாகவும் இருக்கிறபடினாலே இதை நாம கொண்டாடும்படியாகவும் இருக்கு. இதே மாதிரிதான் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியும், இதே மாதிரிதான் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியும். அதனால அன்னி முழுக்க விரதம் அப்படின்னு சொல்லும் போது மூணு அம்சம் பிரதானமா இருக்கு. முதலாவது உபவாசம், இரண்டாவது ஜாகரணம், மூணாவது ஹரிகீர்த்தனம் அப்படின்னு. ஹரிகீர்த்தனம் தான் ஏகாதசியில ஹரிகீர்த்தனம் சொல்ற மாதிரி இங்க பகவத் ஆராதனம் அப்புறம் நாமகீர்த்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உபவாசம் பாரணை அதெல்லாம் அந்தந்த சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கச்ச நமக்கு இந்த வருஷம் ஸ்ரீராம நவமியானது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலோர் அனுஷ்டானத்துல இருக்கு. சில ஆச்சாரியர்கள் அனுஷ்டானத்துல இன்னைக்கு வருது, அது ஏதோ இந்த தர்மசாஸ்திர கணக்கிலே ரெண்டு நாளையும் ஒரு ஸ்ரீராமநவமி கொண்டாடும்படியான சம்பிரதாய பேதங்கள் இருக்கு. இது எல்லாமே சாஸ்திரத்துல சம்மதம் தான். அனுஷ்டானத்திலே
விகல்பம் அப்படிங்கிறது அந்தந்த தேசத்தினாலேயோ அந்தந்த காலத்தினாலேயோ இல்ல அந்தந்த சம்பிரதாயத்தினாலேயோ ஏற்படலாம். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வரும். அது சாஸ்திர சம்மதம் தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்க. தத்துவத்துலதான் விகல்பம் வர முடியாதே தவிர அனுஷ்டானத்துல விகல்பம் வரலாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. தத்துவத்துல விகல்பம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீராமன் தான் பரபிரம்மம், பரபிரம்மமான பரமாத்மமான பகவான் தான் ஸ்ரீராமனை அவதாரம் பண்ணான் அப்படின்னு தத்துவம் இருக்கு. இதுல விகல்பம் வரக்கூடாது. ஸ்ரீராமன் பரபிரம்மம் அப்படின்னும், பரபிரம்மன் சில பேர் சொல்றா நாங்க அப்படி சொல்லல அப்படின்னும், இப்படியெல்லாம் விகல்பம் வரக்கூடாது. ஸ்ரீராமன் சாட்சாத் அவதாரம் அப்படின்னும், அம்சா அவதாரம் அப்படின்னும், இப்படியெல்லாம் மாறி மாறி விகல்பம்னா ரெண்டு விதமான ஒரு எண்ணம் அது இருக்கக்கூடாது. இதே பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் அவர். அதனால தத்துவ விஷயத்துல விகல்பம் அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. அனுஷ்டான விஷயத்துல தேசகாலாதி பேதங்கள்னாலே இப்படி ரெண்டு மூணு அபிப்பிராயங்கள் வரலாம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்திருக்க. அந்த ரீதியில பரகால மடம் முதலான சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் ஸ்ரீராமனை அனுஷ்டானம் செய்கிறார்கள். இன்னும் பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாளைய தினம் அனுஷ்டானம் செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. பஞ்சாங்கத்திலே இப்படி பார்த்தா ரெண்டு விதமா போட்டிருக்காங்க. அப்ப நாம இத விரத அனுஷ்டானத்தோடு கூட இதை உற்சவமாகவும் நாம கொண்டாடணும் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறபடினால இன்னைக்கு ஸ்ரீராமன் விஷயமான அனுபவம் பார்க்கலாம். கற்பார் ராமபிரானையெல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புள்ளெரும்பாதி உந்தின்னிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்பதாக சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீராமாவதாரத்தை அனுபவிக்கும் போது அழகான ஒரு கேள்வி கேட்கிறார். கற்பார் ராமபிரானையெல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு, ஏன்னா எப்படி ஒரு உபகாரம் நமக்கு பண்ணியிருக்க பெருமாள். அயோத்தியில இருக்கக்கூடிய சகல சராசர ஜந்துக்கள் எல்லாவற்றுக்கும் மோட்ச அனுபவத்தை இங்கேயே கொடுத்துட்டாராம். அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, பெருமாள் வந்து அயோத்தி ஜனங்களுக்கும் அயோத்தியில இருக்கக்கூடிய சராசர ஜந்துக்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்க. சாகே தஜனபத ஜனி தனிக ஜங்கம ததிபர ஜந்து ஜாத திவ்ய கதி தான தரிசித நித்திய நிஸ்ஸீம வைபவா. பெருமாண்டிய நித்திய நிஸ்ஸீம வைபவா, அளவில்லாத ஒரு பெருமை அப்படின்னா என்ன கேட்டா, யாருக்குதான் மோட்சம் கொடுக்கறது விவசாய இல்லாதபடியாக இப்படி சாகேதத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் சராசரங்களுக்கு கூட மோட்சம் கொடுத்துருக்க. சாகேத ஜனபத ஜனி, அயோத்தியில வா பிறந்தா அப்படிங்கறதுதான் தனம். தனிக அயோத்தியில இருக்கவள பணக்காரலாம். என்ன பணம்? செல்வந்தர்கள். என்ன செல்வம்னா அயோத்தியில இருக்காங்கிறதே பெரிய செல்வம். ஜங்கம ததிதர ஜந்து ஜாத, ஜங்கமத்துக்கும் ஜந்துக்கும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வஸ்து நடக்காத வஸ்து தாவரங்கள் உட்பட, அதான் பிள்ளை அழகா சாதிச்சா உபாய பிரசங்கமே இல்லாத ஜந்துக்கு கூட மோட்சத்தை கொடுத்துருக்காருங்க. அதாவது இவர்களுக்கு மோட்சம் கொடுத்தாரு, ஸ்தாவரத்துக்கு மோட்சம் கொடுத்தான்னு வச்சுப்போம். ஸ்தாவரம் என்ன உபாயம் பண்ணிட்டு, கர்ம கர்மயோகமா ஞான யோகமா பக்தி யோகமா என்ன உபாயம் பண்ணிட்டுன்னா இந்த கேள்வியே தப்புங்கிற. ஏன்னா ஸ்தாவரம் போய் எப்படி உபாயம் பண்ண முடியும்? மரமும் செடி கொடியும் உபாயம் பண்ணுமா? அதுக்கு ஏதாவது ஞானம் உண்டா? உபாயம் பண்றதுக்கான பிரசக்தியே கிடையாது. என்ன உபாயம் பண்ணிட்டேன்னு கேள்வியே வராது. ஆனால் மோட்சம் ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதிதா நதர்சிதா, எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்க அப்படின்னு நித்திய நிஸ்ஸீம வைபவா, அதான் நிஸ்ஸீம வைபவம், அளவில்லாத பெருமை. எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது இருக்கட்டும். அதாவது எப்படி கொடுத்தார்னா சுதந்திர ராணபடினாலே கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியாது.
அதாவது என்ன கேட்டா, பெருமாளுக்கு வந்து அவருக்கு இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் கொடுப்பார், வேண்டாம்னா கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி சொன்னா என்ன ஆகும் கேட்டா, ஒரு தோஷம் வந்துடும், ஏன் அவருக்கு மாத்திரம் கொடுத்தார் இவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு. இல்ல என்ன அப்படிங்கிறதா, ஒரு வியாஜத்தினாலே கொடுத்தார், ஏதோ ஒரு ஷாக்கு, உபாயம் பண்ணினாதான் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கல பெருமாள், கொடுக்கறதுக்கு ஒரு ஷாக்கு வேணும், அந்த ஷாக்கு இருந்தா கொடுத்துருவார். உபாயம் பண்ணினாதான் கொடுப்பேன் அப்படின்னு இருந்தா, அப்போ கர்மயோக ஞானயோக பக்தியோகம் உபாயம் பண்ணினாதான் அவர் கொடுப்பார் அப்படின்னு ஆயிடும். ஆனால் கர்மயோக ஞானயோகம் பக்தியோகங்கிற உபாயம் பண்ணாத வாளுக்கு கூட கொடுக்கற, அதுக்கு ஏதாவது ஷாக்கு ஒன்று எதிர்பார்க்கிற, அதான் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படிங்கிற. அப்போ பெருமாளுக்கு அயோத்தியில இருக்கிற ஜனங்களுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருக்கு, அங்க இருக்கிற ஸ்தாவரங்களுக்கு கூட மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருக்கு. அப்படி விரக்ஷாக பரிம்ராணாக என்ன சாக்கு கிடைச்சதுன்னா, பெருமாள் காட்டுக்கு போகும்போது விரக்ஷங்கள கூட துக்கப்பட்டதுங்கிற மாதிரியாக பாவத்தை காமிச்சுதான். பெருமாள் காட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் உட்பட எல்லாத்தையும் பரதன் அழைச்சிட்டு போய் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணார் அப்படின்னு இருக்கு. பரதன் பண்ண சரணாகிதின்னு ஒண்ணு இருக்கொல்லி, அதுல எல்லாரும் இருக்கா உள்ளுக்குள்ள, அயோத்தியில இருக்கிற சராசரங்கள் மொத்தமும் உள்ளுக்குள்ள அந்த சரணாகிதிக்குள்ள அடங்கியிருக்கு பூர்ணமாக. இப்ப இவருக்கு கொடுக்கலாமா, இவருக்கு கொடுக்க வேண்டாமா, இவர் என்ன பண்ணாரா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு வியாதி, இந்த ஒரு ஷாக்கு, இதை வச்சுன்னு மோட்சம் கொடுக்கிறார். ஆனா சுவாமி நம்மாழ்வார் சொன்ன விஷயம் அது காட்டில் பெரிய விஷயம். மோட்சம் கொடுக்கறது இருக்கட்டும், மோட்சம் கொடுத்தா இவர்கள் வந்து எப்படி மோட்சத்துக்கு போனார்கள்ங்கிறதுலயே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இவர் சாட்சாத்தா மோட்சத்துக்கு போனாலா, இல்ல சாந்தானிகம் பதம் அவாபுரக்ரியம் சுவாமி தேசியம் சொல்ற சாந்தானிக லோகம்னு ஒரு லோகத்துக்கு போனா அங்கிருந்து மோட்சத்துக்கு போனார்கள், இப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆழ்வார் சாதிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே, மோட்சத்துக்கு சமமான அனுபவத்தை அங்கே கொடுத்தார், அயோத்தியிலேயே கொடுத்தார். கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள் எல்லாம் பண்ணால் என்ன அனுபவம் வரும், என்ன மோட்சத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் வரும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய ஆனந்தம், எம்பெருமானுடைய விசேஷத்தை பிரிந்தால், விசேஷ ஏற்பட்டால் அதை தாங்க முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு அளவில்லாத ஒரு பக்தி, இதெல்லாம் அங்க இருக்கும். அதை இங்கே கொடுத்துட்டாராம் பெருமாள் அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. ராமன் காட்டுக்கு போறார் அப்படின்னா மொத்த பேரும் கிளம்புறாளே, நானும் கூட வரேன், நானும் கூட வரேன் மொத்த பேரும் கிளம்புறாளே. உலகத்துல எந்த ஒரு ராஜாவுக்காவது இப்படி உண்டா? எத்தனையோ ராஜாக்கள் லோகத்துல இருந்திருக்கா, எத்தனையோ நாடுகள்ல எத்தனையோ ராஜாக்கள் நம்மளும் கேட்டிருக்கோம், கதைகள்லாம் பார்த்துருக்கோம். யாராவது ஒரு ராஜகுமாரன் ஒருத்தர் காட்டுக்கு போனார் அப்படின்னு கிளம்பும்போது ஜனங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்குமா, நம்மளும் கூட வரும்னு நாட்டை முறிச்சுண்டு மொத்த பேருமாக புத்திரம் பிரஜமதம் லப்த்வா ஜனனி நாப்ய நந்ததா அப்படின்னு வரும். முதல் முதல்ல குழந்தை பிறந்துதான் ஒரு அம்மாவுக்கு, ஒரு பெண்ணுக்கு, ரொம்ப நாளா குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு அப்பதான் குழந்தை பிறந்தது. ஆனால் ராமன் காட்டுக்கு போறார் அப்படின்னா அந்த துக்கத்துல இந்த குழந்தை பிறந்த சந்தோஷம் கூட அவளுக்கு சந்தோஷமா இல்லையா? குழந்தை பிறந்த சந்தோஷமே ஒண்ணுமில்லாத போயிருக்கு. அந்த அளவு இவர்கள் வந்து பெருமாள் கிட்ட அத்தனை பிரீதியோடு கூட இருந்தார்கள், அத்தனை பக்தியோடு கூட இருந்தார்கள். பக்தினா பிரீதி தானே, இந்த பக்தியை பெருமாள் கொடுத்திருக்காரு. இது இந்த பூலோகத்துல வராது, இது சீதைகுண்ட லோகத்துல தான் வரும். இங்கே பொதுவாகவே நல்ல நல்ல பக்திமான்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி எல்லாம் கூட இத்தனை நித்தியமாவா இருக்கு, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்கறோம், முடிஞ்ச வரைக்கும் கோயில போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டை விட்டு நாட்டுக்கு போனோம்னா, நாட்டை விட்டுட்டு நம்ம காட்டுக்கு போனோம் அப்படின்னா யாராவது கிளம்புவோமா? அன்னைக்கு ரங்கநாதனோட கிளம்பினார்கள், அன்னைக்கு ரங்கநாதனோட இருந்த ஆச்சாரியர்கள் அவர்களோட கிளம்பினார்கள். ரங்கநாதனோட ரங்கநாதன் சீரங்கத்தை விட்டு வெளியேறாருன்னா உடனே எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டு மொத்த பேரும் கிளம்புற அன்னைக்கு இருந்த ஆச்சாரியர்கள்லாம். அந்த மாதிரியாக சில பேருக்கு தான் வரும்,
அப்ப அயோத்தியில இருந்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு மோக்ஷ ஆனந்தத்தை, முக்தானுபூதி இகராசிதிமே முகுந்தகான், மோக்ஷ ஆனந்தத்தை பெருமாள் கொடுத்தாராம். அதனால்தான் அந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில அர்த்தம் சாதிக்கும் போது சாகேதே முக்திதானாது அப்படின்னு சாதிக்கிறார். சாகேதத்துல அயோத்தியில முக்தி கொடுத்தபடினாலேன்னு அர்த்தம். அயோத்தியிலிருந்து மோட்சம் கொடுத்தாரு இல்ல, அயோத்தியிலேயே மோட்சத்தை கொடுத்தார். பகவத் விஷயத்தை அத்தனை போக்கியமாக ஆக்கி வச்சு பரமபதத்துல என்ன ஆனந்தம் உண்டோ, பகவத் அனுபவ ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அயோத்தியிலேயே அந்த ஜனங்களுக்கு கொடுத்து ராமோ ராமோ ராம இது பிரதானம் அபவன் கதாக, அவர்களை ராமன் 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 அதே சொல்லும்படி பண்ணி கடைசியில ஸ்ரீராம வியோகம் வரும்போது அவர்கள் இனிமே தரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிலையை உண்டாக்கி வச்சார். பெருமாள் அவதாரம் முடிஞ்சா கூட அவர்கள் தரிக்க மாட்டார்கள் அந்த நிலை ஏற்படுத்தி வச்சபடினால்தான் அவளையும் கூட்டணும் போற. அதனால நட்பு ஒரு பக்தி அதே பெருமாள் கொடுக்கிறார் அப்படிங்கிறது அங்க பெரிய விஷயமா சொல்றார் ஆழ்வார். சாக்கேட்டே முக்திதானாச்சு தேசியனும் அதை சொன்னார். அப்படி நமக்கெல்லாம் உத்தமமான ஒரு பக்தியை கொடுக்கக்கூடிய பெருமாள் இங்கே இருந்து இந்த ஸ்ரீராம நவமி இன்னைக்கு பெருமாளை அப்படி நம்ம விசேஷமாக அனுபவிக்க பிராப்தம் நமக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் தர்ம சிந்தையை கொடுக்கக்கூடிய பெருமாள். நமக்கு எப்பாவது தர்மத்துல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா பெருமாள் ஸ்ரீராமன் நினைச்சா போதும், நமக்கு கட்டாயமாக தர்மத்துல நம்ம மனசு போகும். ராமோ விக்கிரகவான் தர்மா, எத்தனையோ நமக்கு தர்ம சந்தேகங்கள்லாம் வரும், அடிக்கடி வரும், இது செய்யலாமா அது செய்யலாமா, அது எல்லாம் பெரியவாள் கிட்ட நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம செய்யற தர்மம் அப்படி, அவ கிட்ட கேட்கறதுக்கே நாம சங்கோச்சப்படும்படியான ஒரு தர்மம், அப்படி ஒரு தர்மம் நாம செய்யறோம். அப்படி இருக்கும்போது பெரியவாட்டையும் கேட்க முடியாது, சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது, அப்படியெல்லாம் கொஞ்சம் சங்கடமான நிலை அப்படின்னு வரும்போது அப்ப எம்பெருமான் ஸ்ரீராமனை மனசால நினைச்சோம்னா நம்ம மனசு தர்மத்துக்கிட்ட போகும். தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹா அப்படிங்கிற அந்த ராமனானவன் தர்மமான பதினாலே அவர் அதர்ம விரதிம், அதர்மத்திலேருந்து எங்கள் சிந்தையை மாற்றி எங்களுக்கு தர்மத்திலே சிந்தை விடும்படி அருள வேணும் என்பதாக சாதிக்கிறார். இப்படியாக ஒரு சமயம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தால் தர்மம், இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தி, இப்படி எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய உத்தமமான ஒரு அவதாரமாக ஸ்ரீராமாவதாரம் இருக்கு. இதுல சுவாமி தேசிகன் ராமாவதாரத்தை பத்தி பல கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். கிருஷ்ணாவதாரத்தை பத்தி எத்தனையோ இடங்கள்ல சாதிச்சாலும் ஒரு மகா காவியம் ஒண்ணு சாதிச்சுட்டார், அது யாதவாபிதயம் அப்படிங்கிற உத்தமமான ஒரு காவியம், க்ஷேமதம் காவிய ரத்னம் அப்படின்னு காவிய ரத்னம் அது. யாதவாபிதயத்துல கிருஷ்ணாவதார வைபவம் எல்லாத்தையும் நன்னா அனுபவிக்க முடியும், ஆனால் இந்த மாதிரி ராமாவதார வைபவத்துக்கு ஒரு மகா காவியம் ஒண்ணு, மகாகாவியம்னா 2000க்கும் மேற்பட்ட ஸ்லோகம். அப்படி ராமாவதாரத்துக்கும் ஒண்ணு சுவாமி தேசிகன் சாதிச்சிருந்தால் அதுவும் தான் அழகா இருக்கும். ஆனால் தேசிகன் ஏன் சாதிக்கல அப்படின்னா, ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் வச்சிருந்தார், வால்மீகிக்கு அப்புறம் வேற யாரும் கவியே கிடையாதுன்னு உத்தரவு. வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசேச ஹிருதயஸ்திதே அந்நேபி கவையாக காமம் பபூவுக்கு அனபத்திரபாக. ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி 24,000 ஸ்லோகங்களிலே அருளி செய்த பிறகு வேற யாராவது ஒருத்தன் வந்து நானும் அதே மாதிரி ஆயிரக்கணக்கில் ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பித்தால் அது பரிகாசம். ஏன்னா வால்மீகி சாதிச்சா மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது, என்னானாலும் சொல்ல முடியாது. சுவாமி தேசியன் சொல்றார் கவியினாலே வால்மீகி தான், ரெண்டாவது வியாசர். ஏன்னா மகாபாரதம், மகாபாரதத்துல கிருஷ்ண அனுபவத்தையும் அழகா சாதிச்சிருக்கார். இவர்கள் ரெண்டு பேர்த்தவர் மற்ற யாரும் கவியினே சொல்லிக்க கூடாது, சொல்லிக்கிறாளே அப்படின்னா வெக்கம் இல்லாம சொல்லிக்கிறார், வெக்கத்தை விட்டுட்டான்.
இன்னும் சொல்லிக்க கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வாக்கு. அதனால ராமாவதாரத்தை பத்தி அப்படி ஒரு உத்தமமான காவியம் ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கும்போது அதுக்கு மேல நாம என்ன பண்ணணும்? ஒண்ணு வேணா பண்ணலாம், இந்த 24,000 ஸ்லோகத்தை சுருக்கி கொடுக்கலாம், அனுபவிக்க முடியா? அதைதான் ஆழ்வார்கள்லாம் பண்ணியிருக்கா. குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள்ல ராமாயணம் சாதிச்சிருக்க. அந்த மாதிரியாக சுருக்கி நம்ம என்ன கேட்டா 24,000 ஸ்லோகமும் பாராயணம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேருக்கு சமயங்கள்லாம் இருக்காது, அனுபவங்கள்லாம் குறையும். அதனால அதை சுருக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் சுவாமி தேசிகன் வந்து ரகுவீர கத்தியம் அப்படின்னு கத்தியமாக சாதிச்சார். அது அதுவே தவிர இன்னொரு ஒரு மகா காவியம் ஒன்று பண்ணி அந்த வால்மீகி ராமாயணம் மாதிரி அப்படி நிற்கிறதுக்கு சுவாமி தேசிகனுக்கே துணிவு இல்லை. இது எல்லாமே பகவத் சங்கல்பம். அடிக்கடி அடியன் சொல்றது உண்டு, சுவாமி தேசிகன் பண்ணலைங்கிறதுக்கு ஒரு காரணம் அடியனா சொல்றனே தவிர தேசிகன் சொல்லலை. இது எப்பவுமே ஒன்று வரணும்னா தேசிகன் வாயினால ஒரு கிரந்தம் வரணும், சீசுத்தி வரணும்னா அதுக்கு ஒரு பகவத் சங்கல்பம் இருக்கும். இந்த இடத்துல பகவத் சங்கல்பம் இல்லை, அது இதனால இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை. கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தியாக வியாசர் வந்து மகாபாரதத்தில் அனுபவிச்சார் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மகாபாரத கதை வேற, கிருஷ்ணன் சரித்திரமா இருந்தா கூட பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து, கிருஷ்ணனுடைய பிறந்த சரித்திரம் வளர்ந்த சரித்திரம் பெரிய பாரதம் கை செய்த சரித்திரம், இதுல இந்த பாரதம் கை செய்த சரித்திரம் தான் அங்க இருக்கு மகாபாரதத்துல. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அதெல்லாம் ரொம்ப சுருக்கமா தான் இருக்கு, பெருசா மகாபாரதத்துல இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்துல கூட தசமஸ்கந்தத்துல சுருங்கி போயிருக்க, ஒரு மகாகாவியங்கிற மாதிரி இல்லை. அதனால சுவாமி தேசிகன் இதை ஒரு மகா காவியமாக அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பகவத் சங்கல்பம் அமைய யதவாபிதயம் அப்படின்னு அருள் செய்தார். இங்கே பெருமாள் ஸ்ரீராமன் விஷயத்தில் ரகுவீர கத்தியம் அருளை செய்தார். அதுக்கப்புறம் ராமாயணத்தினுடைய தாற்பரியத்தை சொல்லும்படியாக, முக்கியமான பரம தாற்பரியத்தை சொல்லும்படியாக அபயப்பிரதான சாரம் அப்படின்னு அருள் செய்தார். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் இருக்கிற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு பாதுகா சகஸ்திரம் அருளை செய்தார். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் ஒரு கவியினுடைய ஒரு கற்பனை என்கிற ரீதியிலே ஹம்ச சந்தேசம் அருளை செய்தார். அதற்கப்புறம் உதிரியாக பார்த்தால் எத்தனையோ ஸ்லோகங்கள்லையும் எத்தனையோ பாசுரங்கள்லையும் ஸ்ரீராம சரித்திரத்தை அங்கங்கே அருளை செய்திருக்கார். ஆழ்வார்கள்லாம் எப்படியானா திருமங்கி ஆழ்வார்கள்லாம் பல இடங்கள்ல ராமாவதார சரித்திரத்தை எல்லாம் சாதிப்பதுண்டு. அதே போல எத்தனையோ ஸ்லோகங்கள் அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கும் போது கூட ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை எல்லாம் சேர்த்து சேர்த்து அனுபவிச்சிருக்க. அதுல குறிப்பாக இந்த பாதுகா சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒப்பற்றதா பெருமாள் ரங்கநாதனுடைய நியமனப்படியே அவதாரம் செய்தது. நீர் எந்த காவியமும் பண்ண வேண்டாம் ஸ்ரீராமனை குறிச்சு, ஆனா பாதுகையை குறிச்சு பண்ண வேண்டாமா, ஒரு காவியம் செய்ய வேண்டாமா அப்படின்னு ரங்கநாதனுடைய ஒரு பிரேரணையினாலே சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரம் சாதிச்சார். இப்படி பல இடங்கள்ல ஸ்ரீராம அனுபவத்தை சுவாமி தேசிகன் அருளும் போது நமக்கு முக்கியமா என்ன கேட்டா, என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லா சந்தேகமும் தீரும். சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தோடு கூட நாம் அப்படியே பிரயாணம் பண்ணோம்னா ராமாயணத்துல பல சந்தேகங்கள்லாம் தீர்ந்துட்டே வரும். ஒரு பக்கம் பார்த்தா அனுபவம், இன்னொரு பக்கம் பார்த்தா சந்தேக நிராசம். இப்படி பகவத் அனுபவத்தோடு கூட இதுவும் வரணும் கூடவே. இது தேசிகன் கிரந்தங்கள்ல கிடைக்கிற மாதிரி சந்தேக நிராசம் வெளியில எங்கேயும் கிடைக்காது. ஒரு அனுபவமும் சந்தேக நிராசம் ரெண்டும் இங்கதான் வரும். என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சுவாமி தேசிகன் கிரந்தங்கள்ல இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்றது உண்டு. நீங்க நம்ம சம்பிரதாய விஷயத்துல இல்ல வேதாந்த விஷயத்துல என்ன சந்தேகம் வேணா இருக்கும், கட்டாயம் தேசிகன் கிரந்தத்துல பதில் இருக்கும். ஏன்னு கேட்டானா தேசிகனுடைய அவதாரங்கிறதே அப்படி, அது ஒரு பூர்ணமான அவதாரம், அது ஒரு குறை இல்லாத ஒரு அவதாரம், இதற்கு மேல் எதுவும் கிடையாது என்று சம்பிரதாயத்தை நிறை செய்யக்கூடிய ஒரு அவதாரம். பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணார். அந்த சீபாஷ்யத்துல ஏதாவது சந்தேகம் அப்படின்னா
அந்த சந்தேகங்கள்லாம் போகிறதுக்காக தான் அதிகார சாராவளியே இருக்கு. சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். சிவாஷ்யத்தில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் போகும். கீதா பாஷ்யத்தில் இருக்கிற சந்தேகம் அப்படின்னா அந்த சந்தேகங்கள்லாம் போகிறதுக்காக தான் தாத்பரிய சந்திரிகையே இருக்கு. கத்தியத்தில் சந்தேகம் அப்படின்னா அந்த சந்தேகங்கள்லாம் போகிறதுக்காக தான் கத்தியத்திலே பாஷ்யமே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். உங்களுக்கு எங்கெந்த சந்தேகம் வருதோ, ராமானுஜருடைய சீசக்தியோ இல்லை ஆழ்வார் ஆச்சாரர்களுடைய சீசக்திகளிலோ எந்த சந்தேகமானாலும் அது கட்டாயம் தேசிகனுடைய சீசக்தியிலேருந்து நமக்கு நிவர்த்தி வரும். அதான் சொல்கிறேன் பூர்ணத்துவம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சந்தேகங்கிறது நம்ம எப்படி வரும் கேட்டால், தேசிகன் சீசக்தியை படிக்காதவாளுக்கு சந்தேகம் வரும். தேசிகன் சொன்னதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவாளுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் தெள்ள தெளிவாக எத்தனையோ விஷயங்களை நிர்தாரணம் பண்ணி சுவாமி தேசிகன் சாதிச்சபடினாலே நம்ம கட்டாயம் படிக்கிறோம். நம்ம சந்தேகம் தீரணும்னா அதனால ஸ்ரீமத் ராமாயணத்திலும் இந்த மாதிரியாக பலவிதமான விஷயங்களை ஆங்காங்கே நுணுக்கமாக, அதாவது சூக்ஷமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ ரகுவீர கத்தியத்திலையும் எத்தனையோ நுணுக்கங்கள்லாம் நிறையா இருக்கு. பாதுகாசேஷத்தில் கேட்கவே வேண்டாம். பலவிதமான விஷயங்கள், பலவிதமான சூக்ஷ்மார்த்தங்கள், வேதாந்த விஷயம் மாத்திரம் இல்லாமல் ராமாவதாரத்திலே வரக்கூடிய பல சூக்ஷ்மங்கள் எல்லாம் இங்கே நாம் பார்க்குறோம். இப்படி நமக்கு ஒரு பூர்ணத்துவம் கொடுத்தபடினால்தான் வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு ரங்கநாதனே சொல்கிறார். இவர் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன், இவர் சொல்ற அர்த்தம் இருக்கோ அது நம்மளை வழி நடத்தும், சரியான வழியிலே கொண்டு போகும். யாருடைய உபதேசமும், ஆச்சாரியன் என்ன அர்த்தம், யாருடைய உபதேசமும் யாருடைய அனுஷ்டானமும் நம்மை நல்ல வழியிலே கொண்டு போகும் அவர்தான் ஆச்சாரியர். ஆச்சரதி ஆச்சாரயதி, அந்த ரீதியில சுவாமி தேசிகனுடைய உபதேசமும் அனுஷ்டானமும் நம்ம நல்ல வழியில கொண்டு போகுமா. ஆனால் பல சந்தேகங்களுக்கு அபயப்பிரதான சாரத்தில் விடை சாதிக்கிறேன். இதுக்கு மேலே ஒருத்தர் கேட்டார், தேசிகன் சீசுக்திலேயே எனக்கு சந்தேகம் இருக்கே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அதுக்கும் தேசிகனே பதில் சாதிச்சிருக்கேன். தேவையான இடத்துல விரோத பரிகாரம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அது எதுக்குன்னு கேட்டால், ரகசிய திரை சாரத்துக்கு மேலே என்னென்ன சந்தேகம் வருதோ அதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக சுவாமி தேசிகன் சாதிச்ச அற்புதமான கிரந்தம் அது. தமிழில் தான் இருக்கு. 100 விஷயம் எடுத்து சந்தேக நிவர்த்தி பண்ணிருக்காரு. அதுல அந்த மாதிரியாக சில சீசூக்திகளுக்கு சுவாமி தேசிகன் தன்னுடைய சீசூக்திகளுக்கு தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல இருக்க சந்தேகங்கள் எல்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காகவே. அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இப்போ அடியன் வந்து 1-2 விஷயங்கள் மாத்திரம் விஜயாபனம் பண்றேன். எப்படி சுவாமி தேசிகன் சந்தேக நிவர்த்தி பண்றார் அப்படிங்கறத ஸ்ரீமத் ராமாவதார் விஷயமாக தேசிகனுடைய அனுபவத்தை நாம இந்த மாதிரி ரீதியில பகிர்ந்துப்போம். ரகுவீர கத்தியத்துல எத்தனை ஆச்சரியமாக பெருமாளுடைய அவதாரம் அவதாரத்தை அனுபவிச்சார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும்னு ஆரம்பிச்சா அதெல்லாம் 1-2 நாள்ல தீர்றது இல்லை. அதெல்லாம் எத்தனையோ நாள் எடுக்க வேண்டி வரும். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரியாக சந்தேக நிராசம் மாத்திரம் அடைய 1-2 விஜயாபனம் பண்றேன். பெருமாள் வந்து ஸ்ரீராம அவதாரத்துல 4 பேராக அவதாரம் பண்றார், ராமலக்ஷ்மன் பரத சத்ருக்னாய். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தேவர்கள் வந்து நீ 4 பேரா வந்து அவதாரம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கல. நீர் அவதாரம் பண்ணணும், ராவணனை சம்ஹாரம் பண்ணணும், இவ்வளவுதான் பிரார்த்திச்சா பெருமாள் கிட்ட. பெருமாளும் சரின்னுடன் சகி தேவைகி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜஜ்ஞே விஷ்ணு சநாதனா. தேவர்கள்லாம் ராவணனுடைய வதத்துக்காக அவர்கள்லாம் பிரார்த்திச்சாலாம். அதனாலே பகவான் விஷ்ணுவானவர் சாட்சாத்தாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கிற ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகனும் அழகா சாதிச்சிருக்கார். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்யா தசவதன தமித தெய்வத பரிஷத் அப்யர்த்தித தாசரதி பாவ. தசவதனன் ராவணன்,
ராவனுக்காக பயந்து தேவர்கள்லாம் பிரார்த்திக்க தாசரதியாக வந்தவர், தசரத புத்தனாக வந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு அவதாரம்னு பண்ண சொன்னால் இப்படியா நாலு அவதாரம் பண்ணுவாங்க? இது எதுக்காக பெருமாள் பண்ண? ஒண்ணுக்கு நாலு அப்படின்னு, ஏன் பெருமாள் நாலு பேராக அவதாரம் பண்ண அப்படின்னு பொதுவா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. இதுக்கு எத்தனையோ விதமான சமாதானங்கள்லாம் இருக்கு. இதுல பெருமாள் அவதாரம் பண்ணது ராவண வதம் அப்படிங்கறது சொல்லியோ, அது ஒரு ஷாக்கு தான். உண்மையில ராவண வதத்துக்காக வரல பெருமாள், ராவண வதம் அப்படிங்கறது சங்கல்பத்தினாலே கூட, இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் வந்திருக்கார், மனுஷர்களுக்கு மனுஷ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குடும்ப தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான பல ரூபத்தை எடுத்துக்கிறாராம். இது நம்ம ஆச்சாரியால் சொல்ற ஒரு அழகான சமாதானம். அதாவது இப்ப பெருமாள் ஜேஷ்டர், அப்புறம் அவருடைய தம்பி இளைய பெருமாள், அப்புறம் அவருடைய தம்பி, அப்புறம் அவருடைய தம்பி, இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து எப்படி பித்ருவாக்கிய பரிபாலனம் முதலான தர்மங்களை எல்லாம் அழகா பண்றா அப்படிங்கிறத காமிக்கணும். ஒரு ஜேஷ்டனுடைய தர்மம் என்னன்னு காமிக்கணும், ஒரு கனிஷ்டனுடைய தர்மம் என்ன அப்படின்னு காமிக்கணும். அப்படின்னா ஜேஷ்டன் கனிஷ்டன் இருந்தால் தானே காமிக்க முடியும். லக்ஷ்மண பெருமாளானவர் ஜேஷ்ட வசவர்த்தியா இருக்கா, அதாவது ஜேஷ்ட பிராதா பித்ரு சமஹா அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுக்கு போனா இவரும் கூட காட்டுக்கு போற, எல்லாத்தையும் விட்டுட்டு. பரதாழ்வானவர் பாரதந்தியத்திலே இருக்கார், லக்ஷ்மண பெருமாள் சேஷத்துவத்திலே இருக்கார், சத்ருக்னாழ்வானவர் பாகவத பாரதந்தியத்திலே இருக்கார். இப்படியாக ஒரு பக்கம் பார்த்தா குடும்ப தர்மம், இன்னொரு பக்கம் பார்த்தா சம்பிரதாயத்திலே கொண்டா சேஷத்துவம் பாரதந்தியம் பாகவத பாரதந்தியம் அப்படிங்கிற உத்தமமான தர்மங்கள், இதெல்லாம் தானே அனுஷ்டானம் பண்ணி காமிக்கணும். பெருமாளை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் மூலமா சொல்றதெல்லாம் காட்டினா எல்லாத்தையும் தானே காண்பிச்சிடணும் அப்படின்னு பார்த்தா, அதுதான் பெருமாளும் தாயாரமாக அவதாரம் பண்ணிட்டேன். இன்னொருத்தர் மூலமா சொல்லி அப்படிலாம் வேண்டாம். ராம அவதாரங்கிறது நமக்கும் பெருமாளுக்கும் சாட்சாத், அவர் பண்றத நம்ம பண்ணணும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தர்ம ஆச்சரணத்துக்காக இந்த மாதிரி சேஷத்துவ பாரதந்தியாதி பக்தி பேதங்கள் அதை காண்பிக்கிறதுக்காக பெருமாள் நாளாக அவதாரம் பண்ணார். நம்ம சம்பிரதாயத்துல சொல்றோம் ஸ்ரீமத் ராமாயணத்துல மகர்ஷிகள் கிட்ட தசரதன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு வந்து குழந்தையே இல்லை, நான் அதனால யாகம் பண்ணலாமா பாக்குறேன், அஸ்வமேத யாகம் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு, உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறேன். மகர்ஷி எல்லாம் சந்தோஷத்துல துள்ளாடுறான். என்ன கேட்டா, உமக்கு இந்த எண்ணம் வந்ததே, இதுவே நல்ல சூச்சகம், சர்வதா பிராப்ஸ்யதே புத்திரான், குழந்தைகள்லாம் பிறக்கும் ஒரு கவலையும் இல்லைன்னு. மகரிஷியுடைய வாக்க பார்க்கணும், முதல்ல கொண்டாடுறான். ஏன்னு கேட்டான்னா, ஒரு புத்திரன் இல்லை அப்படின்னு கேட்டா உடனே வேற என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போகலாமா இங்க போகலாமான்னு தோணுமே தவிர, ஒரு யாகத்தை பண்ணுறேன், ஒரு பெருமாளை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சட்டுன்னு தோணாது. எப்போ அது தோன்றிடுதோ அப்ப கட்டாயம் பலன் கிடைக்கும், சித்தி உண்டு. சித்திக்கான ஒரு சமயம், ஒரு பாக்கியம் இருக்கும்போது அப்படி தோணவே தோணும், இல்லாட்டா தோணவே தோணாது. ஏதா அங்க போய் லௌகீகமான உபாயங்களை தான் செய்யணும்னு தோணும். அதனால எப்போ உமக்கு இந்த விஷயம் தோணித்தோ அப்ப கட்டாயம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியவா, குழந்தைகள் பிறக்கும் விட்டான் பகுவசனத்துல போட்டான், சர்வதா பிராப்ஸ்யதே புத்திரானு அப்படின்னு. அதனால பெருமாள் பார்த்தார் ரிஷியுடைய வாக்கியத்தை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக ஒருத்தரா இல்லாமல் ஒண்ணுக்கு நாளாக அவதாரம் பண்ணார். இது சாதாரண விஷயம், இது ஒரு சமாதானம். அப்படி ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம், தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சத்வாரைவ புருஷார்த்தாக, நாலு புருஷார்த்தங்கள் போல வந்தான். பெருமாள் தான் தர்மம், அது நமக்கு தெரியும், ராமோ விக்கிரகவான் தர்ம, லக்ஷ்மணன் தான் அர்த்தம் என்ன செல்வம்னு அர்த்தம், பரதன் தான் காமம் என்ன போகம்னு அர்த்தம், சத்ருக்னன் அப்படின்னா மோட்சம், இந்த மூணையும் சேராதவன் அர்த்தம். இந்த மூணுத்துக்கு திரிவர்க்கம்னு பெயர், மோட்சம் இந்த திரிவர்க்கத்துல சேராது, அதனால அதுக்கு அப்பவர்க்கம் பெயர், இந்த வர்க்கத்துல சேராதுன்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவ இருக்கா பாருங்க, பெருமாள் தர்மமா இருக்கார், தர்மஸ்வரூபமா இருக்கார்,
லக்கோணன் ஐஸ்வர்யமா, ஐஸ்வர்யம்ங்கிறது என்ன கேட்டா தர்மத்தை அனுசரிச்சு இருக்கணும். ஐஸ்வர்யம் நமக்கு வரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் தர்மத்தை பின்பற்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா லக்ஷ்மணன் தர்மத்தோடயே போறான். மாதிரி பரதங்கிறது போகம், ராஜபோகம், அந்த போகம்ங்கிறது தர்மத்தை அனுசரிச்சுதான் இருக்கணும், தர்ம ரீதியில தான் இருக்கணும். போகங்கிறது கண்ணாப்பண்ண ஆட்டம் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட போய் இவர் ராஜ்யம் முதல்ல கொடுத்த போது வேண்டான்னு விட்டார். கடைசியில பெருமாள் கிட்ட போய் என்ன வாங்கிட்டு வந்தார்னா ராஜ்யத்தை தான் வாங்கிட்டு வந்தார். பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து அப்படின்னு ஒரு ஆழ்வார், பரதனுக்கு பாதுகையும் கொடுத்து ராஜ்யத்தையும் கொடுத்துட்டேன், இந்த ராஜ்யம் தான் வேண்டாம் வேண்டாங்கிறார முதல்ல. அப்புறம் அங்க போய் கடைசியில் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன கேட்டா தன்னுடைய ராஜ்யமா வாங்கிட்டு வரல, பாதுகையோட கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், பாதுகா ராஜ்யம் அப்படின்னு. இதுதான் போகம்ங்கிறது. போகம்ங்கிறது நாம அனுபவிக்கணும், ஆனால் நம்முடைய இதல்ல, பெருமாள் கொடுக்கறா நாம அனுபவிக்கணும் அவ்வளவுதான். நம்முடையதாக நம்ம அனுபவிக்கிறத வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். பாதுகாப்பு சாஸ்திரத்துல அழகா ஒண்ணு வரும், பரதன் வந்து பாதுகைக்கு கொடை பிடிச்சாராம், அப்ப அந்த கொடைக்கு அவரே இருக்க, பரதனுக்கு பரதனுக்கு முதல்ல கொடை பிடிச்சா வரலாம், நீர்தான் ராஜா அப்படின்னு சொல்லி கொடையை கொண்டு வந்தார். ஒருத்தர் வாத்தியத்தை கொண்டு வந்தார், ஒருத்தர் கொடையை கொண்டு வந்தார். ஆனா பரதன் எல்லாத்தையும் தள்ளிட்டேன், எனக்கு கொடை கிடையாது, வெண்கொற்ற கொடை அப்படிங்கிறது ராஜாவுக்கு தான், நான் ராஜா இல்லைன்னு ஓனு கதறினேன். ஆனா கடைசியில பெருமாள்கிட்ட போன அப்புறம் பாதுகையை திருப்பி அனுப்பிச்சார், அந்த பாதுகைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணார். இப்பவும் வெண்கொற்ற கொடை எனக்கு இல்ல, பாதுகைக்கு தான் அப்படின்னா அந்த கொடையை நானே தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை பாதுகைக்கு பரதனே பிடிக்கிறார். அப்ப என்ன ஆச்சு கேட்டா, எப்பவுமே கொடை யார் பிடிக்கிறாளோ அவளும் கொடை வீடு தானே இருப்பா, அதனால பரதனும் கொடை வீடே இருக்கார். அவன் பரதனுக்கும் கொடை ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி பாதுகைக்கு கொடை பிடிச்சுட்டு தானும் அந்த கொடை கீழே இருக்காரு இல்லையா. அதனால புங்கே சுபோகம் அகிலம் பதிபோக விசேஷம், நாம அனுபவிக்கிறோம் எல்லாமே, ஆனா பெருமாளுடைய பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த அனுபவத்துக்கு சேஷமான அனுபவம் நமக்கு எல்லாமே, அதுதான் போகம்ங்கிறது. எதுவானாலும் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு. அதனால ஆகாரமே சாட்டா கூட, ஒரு பட்சணமே பண்ணா கூட பெருமாளுக்கு நிகழும், அதுக்கப்புறம் நமக்கு. அதுதான் பரதன் காமிச்ச போகம். அப்புறம் மோக்ஷம் அப்படிங்கிறது சத்துர்குணாழ்வான் வந்து பாகவத சேஷத்துல இருக்கான்னு முன்னாடி பார்த்தோம். தர்மார்த்த காமத்தை பத்தி அவர் கவலையே படலை, ராமர் காட்டுக்கு போனாரா இல்ல இங்க திரும்பி வந்தாரா அதெல்லாம் எதை பத்தியும் கவலை கிடையாது. அவருக்கு தேவை என்னன்னு கேட்டானா பாகவத பாரதந்தியம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதனால அந்த சத்துவகுணாழ்வார் மோட்சத்துக்கு பிரதிநிதியா இருக்கா, இப்படி ஒரு சமாதானம். இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டானா, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சுவாமி தேசிகனே சொல்லியிருக்க தன்மார்த்த காமங்கள்லாம். பாதுகா சாஸ்திரத்துல அழகா ஒரு விஷயம் சொல்ற, பாதுகையை பத்தி சொல்லும்போது, மனுஜத்வதி ரோஹிதேன சக்கே பபுஷைக்கே நவிரோதி நம் நிராசே அபஜத் பரதாதி பேதமீசா ஸ்வயம் ஆராதயிதும் பதாவனித்வாம். ராவண சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா அப்ப ஒருத்தர் அவதாரம் பண்ணா போதும், ஆனால் எதுக்காக லக்ஷ்மண பரத சத்ருகுணாலோட கூட அவதாரம் பண்ணார் அப்படின்னா பாதுகையே உனக்காக அப்படின்னு அர்த்தம். பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார், பெருமாளுடைய திருவடி சேவனம் பண்ணணும், பாத சேவனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மண பெருமாள் அவதாரம். பாதுகா சேவனம் பண்ணணும், அந்த பாதத்தையும் ஆசிரியச்சிருக்கிற பாதுகைய சேவனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பரதனுடைய அவதாரம். அந்த பாதுகையை யார் சேவனம் பண்றாலோ அவரை சேவனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சத்ருகுணனுடைய அவதாரம். ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் சமம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக சிரேஷ்டமா இருக்கக்கூடியது சத்ருகுணாழ்வாருடைய ஒரு பிரபாவம், அவருடைய ஒரு நிஷ்டா. இதுல பெருமாள் திருவடிக்கு விசேஷமான, அதாவது என்ன கேட்டா இது மொத்தமுமே ஆராதனம், பூர்த்தி ஆராதனம். ஒரு விதத்துல பார்த்தாங்கன்னா பெருமாள் ஸ்ரீ ஆண்டுக்கா அவரே ரங்கநாதன ஆராதனம் பண்ணார்தான், அது இருக்கட்டும். இவர் அகம் சர்வம் கரிஷாமி ஜாகிரத சுபதஸ்தே அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவடிக்கு விசேஷமான கைங்கரியம் பண்றார். திருவடி சோதனம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மண பெருமாள் தான் பாத சேவனம் அப்படின்னு.
நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே துவிஜானாமி, நித்தியம் பாதாபி வந்தனார், நித்தியம் பாதாபி வந்தனார். எப்பவும் கார்த்தாலியும் சாயங்காலமும் மத்தியானமும் எப்பவும் பெருமாளும் பிராட்டியுமாக இருக்கும்போது பாத சேவா பண்ணிட்டுருக்கார், விழுந்து விழுந்து சேவிக்கிறார், விழுந்து விழுந்து உபசாரம் பண்றார் லக்ஷ்மண பெருமாள். அவர் அதிலேயே ஊறி இருக்கார். பரதனும் அதே பாத சேவையை தான் ஆசைப்படுறார். யாவன்ன சரணௌ ப்ராதுஹு பார்த்திவ வ்யஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. பெருமாளுடைய திருவடி இல்லையா, அந்த திருவடியை என் சிரசால தாங்கிக்கணும் அப்படின்னு தான் அவரும் ஆசைப்படுறார். பெருமாளுடைய திருவடிக்கு சேவனம் பண்ணணும், அவர் சிம்மாசனத்தில் இருந்து நாம அவருக்கு திருவடி சேவை பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கும். லக்ஷ்மணன் பாக்யவான், அவருக்கு கிடைச்சிருக்கே எனக்கு கிடைக்கலையே. லக்ஷ்மணன் அவர் காட்டுக்கு போனா லக்ஷ்மணன் காட்டுக்கு போனார். அப்போ பரதன் கிட்ட உமக்கு தான் ராஜ்யம்னு சொன்னான். அப்போ பரதன் சொல்ற, நான் அவரை ராஜ்யத்துக்கு திரும்பி வர வச்சு ராஜ்யத்துல சிம்மாசனத்துல அவரை ஏல பண்ணி நான் அவர் திருவடிக்கு நான் சேவை பண்றேன். லக்ஷ்மணன் காட்டுல இருக்கும்போது திருவடி சேவை பண்றேன்னு போனாரு இல்லையோ, நான் நாட்டுல அவரை ஏல பண்ணி திருவடி சேவை பண்ணுவேன், அது வரைக்கும் ஓய மாட்டேன், அது வரைக்கும் எனக்கு சாந்தி கிடையாது மனசுல. இந்த திருவடியை தான் ஆசைப்பட்டுன்னு போற, ஆனா அங்க போனா அங்க கிடைச்சது திருவடி இல்லை, பாதுகா திருவடி நிலைகள். அப்போ பெருமாள் எதுக்காக இப்படி அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, திருவடியை திருவடி சேவையை காட்டிலும் பாதுகா சேவை விசேஷம். ஏன்னா அது பரதனுக்கு கிடைச்சி ரொம்ப பரம சந்தோஷ்டனாக திரும்பி வர லக்ஷ்மணனே இவரை பார்த்து பொறாம குடும்படியாக பரதனுடைய பிரபாவம் இருக்கு அப்படின்னு அந்த பாதுகா பிரபாவத்தை காமிக்கிற போது அதுக்காக பரதாவதாரம். திருவடி பிரபாவத்தை காட்டிலும் பாதுகா பிரபாவம், அதாவது திருவடியினுடைய பிரபாவத்தை சொல்ல அப்படின்னு என்ன கேட்டாலும் திருவடிக்கு சேவை பண்ற மூலியம் அந்த பிரபாவத்தை காட்டிலும் பாதுகா சேவக அப்படிங்கிற ஒரு பிரபாவம் இருக்கும் இல்லையோ, அது ரொம்ப விசேஷமா இருக்கு. அது உணர்ந்தவர் சுவாமி தான், சுவாமி தேசிகன் தான் அதை எழுத முடியும். ஏன்னு கேட்டா திருவடியை குறிச்சு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் பண்ணா கூட பாதுகையை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணும்படி ரங்கநாதன் வந்து ஏற்பாடு பண்ணிட்டான். அப்பதான் சுவாமி தேசிகன் அதை அழகா சாதிக்கிறார். நமக்கு எனக்கு இத்தனை நாளா தோணவே இல்லையே, நான் திருவடியை பத்தி தான் ஸ்தோத்திரம் பண்ணிருந்தேன், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன், திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணேன், பாதுகையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண எனக்கு தோணித்தா தோணலையே. அப்போ எனக்கு அதை புரிய வச்சவர் பாதுகை தான். அஸ்வத்ததானமபி நன் மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜயசிமாம் மணிபாதுகேத்வம். ஏன் தோணல இத்தனால அப்படின்னா ஸ்ரத்தை இல்ல, அதனால தோணல. சிரத்த இருந்தா பாதுகை ஸ்தோத்திரம் பண்ணிப்பேரு. ஏன் பாதாதி கேசாந்தமா, திருவடியிலேருந்து திருவடி வரைக்கும் தானா, என் கீழே பாதுகை தெரியாதா, திருவாடி ஆயுதங்களே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு, சங்கரத்தை சக்கரத்தை எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு, திருவாடி ஆபரணங்களே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு, கௌஸ்துபம் முதலானதெல்லாம் ஆயுதங்களே ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் திருமுடிக்கு மேல இருக்கக்கூடிய கிரீட்டத்திலேருந்து அவரு நாசத்வயாபி சிரசா விதிர்த்த கிரீட்டா அப்படின்னு கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்ணவர் திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணணுமே, ஆனா பண்ணல. ஏன் பண்ணலன்னா சுவாமி தேசியமே சொல்ற, அதான் ஸ்ரத்தை இல்லைன்னு தன்னதானே சொல்லி. அப்ப இப்ப ஏன் பண்றீங்கன்னா, என்னை பண்ண வச்சிருக்கார் ரங்கநாதன் இல்ல பாதுகா, அவரே என்னை பண்ண வச்சிருக்கார். ஸ்தோத்ரே நியோஜயசிமாம் மணிபாதுகேத்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதி தத்வேம். சாட்சி ரங்கநாதன் பாதுகை பண்ண வச்சிருக்கார். சாட்சி ரங்கநாதன் தஸ்யைவ தேவி பத பங்கஜயோ யதாத்வம். அழகான ஸ்லோகம். அப்போ இப்ப என்ன கேட்டானா, பரதனுடைய நிலையும் சுவாமி தேசியனுடைய நிலையும், பரதனுடைய நிலை தேசியனுக்கு தான் புரியும். ஏன்னு கேட்டானா, பரதன் எப்படி இருந்தார், திருவடி எனக்கு கிடைக்கணும், திருவடி எனக்கு கிடைக்கணும், திருவடி 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 அப்படி சரணோ 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 சீம ராம சரணம் சொல்லி சொல்லி போனவர் கடைசியில திருவடி காற்றும் உயர்ந்ததான பாதுகையை கிடைச்சி ஆச்சரியமா திரும்பி வராரு இல்லையா. அதே மாதிரியாக எம்பெருமாண்டிய திருவடி எம்பெருமாண்டிய திருவடின்னு இதையே சுத்திரம் பண்ணிட்டு இருந்த சுவாமி தேசிகன், திருவடிக்கும் மேற்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது திருவடிக்கு கீழே இருக்குது ஆனால் திருவையினாலே மேற்பட்டது, அப்படிப்பட்ட பாதுகா பிரபாவம் அப்படிங்கிறத ரங்கநாதனே உயர்த்த உடனே பாதுகா சுத்திரம் பண்ற. அப்போ பரதனுடைய அந்த பாவமானது அதே நிலையில இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுக்கு தான் தெரியும். அதனால சொல்ற பரத அவதாரம் எதுக்கு அப்படின்னா, பாதுகாயினுடைய பிரபாவத்தை நமக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் முதல்ல பாதுகா சேஷத்துல
பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய. பரதனுக்கு நமஸ்காரம் முதல் இரண்டாவது ஸ்லோகம் இது. பரதனுக்கு நமஸ்காரம் ஏன்னு கேட்டா பிரதம உதாகரணம் அவர். எனக்கு இல்ல பக்தர்களுக்கு முதல் உதாகரணம் அவர் தான் எடுத்துக்கணும் எல்லாரும். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல சாதிக்கிறேன், நானும் பரதனை போலே ஆக கடவேன் இப்படி பல இடத்துல வருது. நான் பரத சித்தாந்தத்திலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால அந்த ஒரு பாதுகா பிரபாவத்தை நமக்கு புரிய வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்சாத்தா பாதுகா பிரபாவத்தை சொன்னா கூட புரியாது. திருவடியினுடைய பிரபாவத்தை சொல்லி பாதுகையினுடைய பிரபாவத்தை சொன்னோம், அப்பதான் அது அழகா புரியும். அதனால்தான் லக்ஷ்மண பெருமாள் அவதாரம் அப்புறம் பரதாழ்வான் அவதாரம் ரெண்டும் உண்டு. லக்ஷ்மண பெருமாள் பாத சேவனத்துக்கு, பரதாழ்வான் பாதுகா சேவனுக்கு, இரண்டு இருக்கும்போது தான் அது புரியும். அப்புறம் சத்ருக்னாழ்வான்னு தனி, அது அவரை பத்தி விஸ்தாரமா சொல்லணும் இன்னொரு சமயம். அது பாதுகா சேவனம் பண்றவரை சேவனம் பண்ற அது நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம். பாதுகையினுடைய பிரபாவத்தை தான் லோகத்திலே பறைசாற்றுவதற்காக எம்பெருமான் இப்படியாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு அதை சுவாமி தேசிகன்தானே பாதுகா பிரபாவத்தை சாதிச்ச சுவாமி தேசிகன்தான் அழகாக சாதிக்க முடியும். ஆக இந்த ஒரு காரணத்தையும் நாம் வச்சுக்கணும். பல காரணங்கள் இது இது போல இன்னும் கூட ரெண்டு மூணு காரணங்கள். அடுத்த ஒரு சந்தேகம், பாதுகா பிரபாவம் ராமாயணத்துல இருக்கு. பாதுகா பிரபாவத்தை சுவாமி தேசிகன் இப்படி ஆச்சரியமா சாதிச்சிருக்கு, ஆனா வேதத்துல எங்கேயாவது பாதுகா பிரபாவத்தை சொல்லி இருக்கா? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மந்திரங்கள்ல பார்த்தோம்னா பாதுகா சூக்தம் அப்படின்னு ஏதாவது ஒரு சூக்தம் இருந்தா பரவாயில்ல. எத்தனையோ சூக்தங்கள்லாம் இருக்கு வேதத்துல. எம்பெருமானுடைய திருவடியை கூட நாம அதுக்கான மந்திரங்கள்லாம் கூட இருக்கு, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாதுகைக்குன்னு ஏதாவது ஒரு மந்திரமோ இல்ல ஏதாவது ஒரு சூக்தமோ ஒண்ணுமே இருக்கிறதா தெரியல. இப்ப வேதத்துல பாதுகையை பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னா வேதாந்த ஆச்சாரியன் தான் இதுக்கு பதில் சொல்லும். ஏன்னா வேதாந்தத்துக்கு மொத்தம் அவர் தானே ஆச்சாரியன், ரங்கநாதன் அவர் தானே காமிச்சிருக்கார். அவரைதான் வேதாந்த ஆச்சாரியன் சொன்னார், அவரைதான் அவருக்கு தான் பாதுகையும் காமிச்சு கொடுத்திருக்க, அவரை கொண்டுதான் பாதுகா பிரபாவத்தையும் பண்ண வச்சிருக்க. அதனால அவர் பதில் சொல்லணும். அல்பஸ்ருதைர் அபிஜனைர் அனுமீய சேத்வம் ரங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தம் உபபிரம்மயிதும் பிரணீதம் ராமாயணம் தவ மகிம் நியத பிரமாணம். சுவாமி தேசி ரெண்டு மூணு சமாதானம் சாதிச்சிருக்க. முதல்ல முதல் சமாதானம் கேட்டா இதுல சந்தேகமே இல்லை, வேதத்துல பாதுகையை பத்தி சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேத பாகங்கள்ல நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோம். ஆனால் வேத பாகம் எத்தனையோ இருக்கு, அனந்த வேத பாகம், அதுல கட்டாயம் பாதுகையை விட பிரபாவம் இருக்கு அப்படின்னு நம்ம கட்டாயம் அனுமானம் பண்ணிக்கலாம், ஊகிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு ராமாயணத்துல இருக்க, வேதத்துல இல்லாத விஷயம் ராமாயணத்துல வராது. எப்போ ஸ்ரீமத் ராமாயணங்கிறதே வேத உபபிரம்மணத்துக்காக வந்தது. வேதோபிரம்மணார்த்தாய காவகிராக எத பிரபு, வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் வந்தது. இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வேதத்துல இருக்கிற விஷயம்தான். அப்போ எப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல வேதத்தினுடைய அர்த்தத்தை உபபிரமணம் பண்ணுவதற்காக வந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பாதுகா பிரபாவம், பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகா லோகத்தை ஏதேவை சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாச்சிதான்னு சர்வலோகத்தையும் ரட்சணம் பண்ண விஷயத்தை சொல்றாரோ அப்ப கட்டாயம் வேதத்துல இருக்கு, இல்லைங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு. அல்பஸ்ருதைஹி அபிஜனைஹி அனுமீய சேத்வம், பூர்த்தியா வேதாத்தியனம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வேதாத்தியனம் பண்ணியிருந்தா கூட ராமாயணத்தை சேவிச்சா அவ தெரிஞ்சுருவோம் அப்படின்னு. நம்ம எல்லாருமே அல்பஸ்ருத்தால் பூர்த்தியா வேதாத்தியனம் நம்ம யாரும் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அனந்தமான வேத பாகங்கள் இருக்கு, பல வேத பாகங்கள் இந்த லோகத்துல கிடைக்கல, வெளிலோகத்துல இருக்கு. வெளிலோகம்னா லோகாந்தரங்கள் திஷ்டந்து ஸ்ருதயஹ, ரெண்டு மூணு விஷயம் சொல்ற. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா வேதத்திலேயே இருக்கு இல்லைங்கிறது கிடையாது,
அதாவது நம்ம அத்தியனம் பண்ற நமக்கு கிடைச்சிருக்கிற வேத பாகத்திலேயே பாதுவீனுடைய பிரபாவமும் இருக்கு. அது இது இந்த சமாதானமும் தேசியம்தான் சொல்ல முடியும், ஆச்சரியமான சமாதானம் சொல்ற. எப்படி அப்படின்னு கேட்டா, திருவடியை பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா, திருவடியை பத்தி சொன்னா பாதுகைன்னு சொன்னதாதான் அர்த்தம். திருவடியுடைய பிரபாவம் எல்லாம் பாதுகைக்கும் உண்டு. யோஷி பூத திருஷந்தி அப்போடசகடஸ்தேமானி வைபானிக ஸ்ரோதஸ்வின் யுபலம்பனானி பசிதோ தஞ்சத் பரீக்ஷிந்திஜ தூர்த்தியாதிஷ்வபி துர்வச்சானி பதயோ கிருத்யானி மத்வே வயது பத்தே தற்பணயம் ததே வச்சரண திராணம் விரணேரங்கினா. கல்லை பெண்ணாக்கினது அகல்யா சாபை மோட்சத்தில் பெருமாளுடைய திருவடி பாதுகை ரெண்டுமே. கங்கா நதியை உண்டாக்கினது பெருமாளுடைய திருவடி பாதுகை ரெண்டுமே. சாம்பலிலிருந்து பரீட்சித்தை உண்டாக்கினது பெருமாளுடைய திருவடி பாதுகை ரெண்டுமே. பாண்டவர்களுக்காக தூது நடந்தது பெருமாளுடைய திருவடி பாதுகை ரெண்டுமே. எல்லாமே திருவடிக்கா உண்டான பெருமை எல்லாம் பாதுகைக்கும் உண்டு. எங்கெங்கே திருவடியை சொல்லிட்டோ அங்கெங்கெல்லாம் பாதுகையும் சொல்லிட்டாக வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னார் சுவாமி தேசியனுக்கு. இந்த ரகசியம் கிடைச்சது சுவாமி எம்பெருமானான் அனுகிரகம். ஏனால் இதே மாதிரி ஒரு கேள்விதான் முன்னாடி கேட்டார் பராசர பக்தர் கிட்ட கேட்டார்கள், வேதத்துல பிராட்டியினுடைய பிரபாவத்தை அப்படி ஸ்பஷ்டமா சொல்லலையே. சர்வேஸ்வரன் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், சர்வேஸ்வரன் அந்தர்யாமியாக இருக்கிறான், சர்வேஸ்வரன் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு ஏக்காக அவன் ஒருத்தனே எல்லாத்தையும் செய்யறான் செய்யறான் சொல்லும் போது பிராட்டியினுடைய பிரபாவத்தை சொல்லலை. ஏன் வேதத்துல சொல்லல அப்படின்னு கேட்டா, அப்போ பராசர பக்தர் ஒளி செய்தார், சொல்லலைன்னு சொல்லாதவங்க சொல்லி இருக்கார். ஏன்னா இப்ப சர்வேஸ்வரன் சொன்னாரோ அப்ப ஈஸ்வரையும் சேர்த்துதான் சர்வேஸ்வரன். தகந்தர் பாவாத்வாம் ந பிரதக அபிதத்தே ஸ்ருதி ரபி. இல்ல தனியா சொல்லலையே அப்படின்னா தனியா சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிரபாவம் இருக்கு. தனிப்பட்டவருக்கு பிரபாவம் கிடையாது, ரெண்டு பேருக்கு சேர்ந்துதான் இந்த பிரபாவம் இருக்கு. அதனால தனியாக சொல்லலை. இது வேதத்தினுடைய வழக்கம். யாகம் பண்ணணும்னா தம்பதிகளா யாகம் பண்ணணும்னா அப்போ பிராமணோ இது பிராமணன் யாகம் பண்ணணும்னு சொல்லும். சொன்னா என்ன அர்த்தம்னா பிராமணனும் அவருடைய பத்னியுமாக யாகம் பண்ணணும். பலன் யாருக்குன்னா இவருக்கு பலன் சொல்லும். அப்போ பிராமணனுக்கும் அவருடைய பத்னிக்கும் பலம் அப்படின்னு அர்த்தம். பல இடங்கள்ல அப்படிதான் தம்பத்தியோ சகாதிகாரா. இது வேதத்தினுடைய ஒரு வழக்கம். அந்த ரீதியில தம்பதிகளா இருக்கும்போது ஒருத்தரை சொன்னால் இன்னொருத்தர். சீதா பிராட்டின்னு சொல்ற திருமால் கிட்ட அழகா சொல்ற, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன காட்டுக்கு போக சொல்லிட்டா நீ இங்கே இரு. நான் இப்ப சீதா பிராட்டி சொல்றேன், இது என்ன அநியாயம்? உம்ம காட்டுக்கு போக சொன்னா என்னையும் சொன்னதாதான் அர்த்தம். என்ன தனியா சொல்ல வேண்டாம், உமக்கு என்னவோ அதுதானே எனக்கும், சுகமோ துக்கமோ உமக்கு இருக்கிறதானே எனக்கும் அப்படின்னு. அதுதான் விஷயம். ஆஹா, அந்த மாதிரியாக பார்த்தோம்னா ஒரு தம்பதிகள் எப்படி பெருமாளும் பிராட்டியுமாக எப்படி இருக்காரோ, பராசர பக்தர் எதை சொன்னாரோ, சுவாமி ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டோம். பிராட்டியை சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. எம்பெருமானை சொல்லித்தான் அப்ப பிராட்டியும் சொல்லிட்டு, எம்பெருமான் அந்தரியாமியா அப்ப பிராட்டியும் அந்தரியாம், எம்பெருமான் மோட்சம் கொடுக்கறானா அப்ப பிராட்டியும் மோட்சம் கொடுக்கற. எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான், எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும், அவரோட சேர்ந்துதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அதே மாதிரிதான் திருவடியை சொன்ன இடமெல்லாம் பாதுகையும் சொல்லிட்டு. ஏன்னா திருவடிங்கிற ஒரு பத்தி மாதிரி, பாதுகைங்கிற ஒரு பத்னி மாதிரி, இதுக்கு பல ஸ்லோகம் இருக்கு. ராமபாத சகதர்மச்சாரிணீம் பாதுகே நிகில பாத கச்சிதம் ராமசேஷ ஜகதாமதீஸ்வரீம் பாவயாமி பரதாதி தேவதாம். ராமபாத சகதர்மச்சாரிணி, ராமபாதத்துக்கு சகதர்மச்சாரிணியா இருக்காராம் பாதுகை. ஏன் சீதா மமசுதா சகதர்மச்சரிதவன் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பாதுகையோட சகதர்மச்சரி. சகதர்மச்சரினா என்ன, தன கூடவே போறவன் அர்த்தம். பாதுகை திருவடி போச்சு, பாதுகையும் கூடவே தானே போறார். இன்னொன்னு தர்மம், கூடவே அவர் செய்யற தர்மத்தை இவரும் செய்யறா அர்த்தம். திருவடி என்ன தர்மம் செய்யறாருனா லோக ரட்சணம், பாதுகையும் அதுதானே பண்ற. சக தர்மச்சாரி, கூடவே போகணும், கூடவே தர்மம் செய்யணும், இப்படி இருந்தா சகதர்மச்சாரினின் பெயர். பாதுகை ரெண்டையும் பண்ற. துவாம் அசேஷ ஜெகதாம் அதீஸ்வரியும், திருவடியானவர் சர்வ ஜகத்துக்கும் ஈஸ்வரர், பாதுகையும் ஈஸ்வரி. பாவையாமி பரதாதி தேவதாம், திருவடியானவர் பரதனுக்கு தேவதை. இதான் முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, திருவடியானவர் பரதனுக்கு தேவதை, பாதுகையானவர் பரதனுக்கு தேவதை. திருவடி வேணும்னா பாதுகை கிடைச்சதோ இல்லையோ. பெருமாளும் பிராட்டியும் அப்படிதான்,
திருமாலை பிராட்டியை பற்றி சொல்லும்போது ராமாயணத்தில் அழகா வரும், திரையாணாம் பரதாதீனாம் பிராத்திருணாம் தேவதா செய்யா, பரதன் முதலான மூன்று பேருக்கும் தேவதையா இருக்காராம் சீதா பிராட்டி. ராமச்சித மனக்காந்தா, ராமனுக்கு மனக்காந்தாவாக இருக்கார். இவா மூணு பேர் பரதன்லேருந்து ஆரம்பிச்சு மூணு பேர், என்ன ராமன் பரதன் அப்புறம் தான் லக்ஷ்மண் சத்ருக்னன் அவதார், அங்க முதல்ல பரதனை போட்டார். திரையாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதா, பரதனுக்கு தேவதை பிராட்டியானவர் சீதா பிராட்டியானவர் அப்படின்னு அங்கு சுந்தரகாண்டத்தில் வரும். அந்த மாதிரியாக பரதனுக்கு தேவதை அப்படின்னா பாதுகையானார், அவ சீதா பிராட்டியினுடைய ஸ்தானம் இந்த பாதுகைக்கு, பெருமாளுடைய ஸ்தானம் அந்த திருவடிக்கு. அப்படி வச்சு பார்த்தானா திருவடியை சொன்ன இடமெல்லாம் பாதுகையும் சொல்லிட்டான். பல இடத்துல உதாரணம் கொடுத்துருக்க சுவாமி தேசிகன் திருவடியும் பாதுகையும் சேர்த்து வச்சு நம்மளும் அப்படிதான் அனுபவிக்கணும். அதுக்கு தான் சொன்னேன் இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் தவிர வேற யாரும் சொல்ல முடியும். ஏன்னா ஈஸ்வர தத்துவ விஷயத்தை அத்தனை ஸ்பஷ்டமாக நிர்தாரணம் பண்ணவருக்கு தான் இந்த விஷயம் புரியும். இல்லாட்டா பாதுகை எங்க சொல்லியிருக்கு வேதத்துல அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான், கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அது சுவாமி தேசிகன் அதை வேடிக்கையா ரெண்டு மூணு விஷயத்துல காமிக்கிற ஒரு உதாரணம் சொல்றேன். அடியேன் எம்பெருமான் திருவடியை பத்தி ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு, தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரய அப்படின்னு, விஷ்ணுவனுடைய பரமம் பதம் அப்படின்னு இருக்கு, பதம் தான் திருவடி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதை சதா பசியந்தி சூரய அப்படின்னு இருக்கு. சுவாமி தேசிய ஸ்லோகம் பாருங்க, தத்விஷ்ணோ பரமம் பதத்ரயுகலம் த்ரையந்த பரியந்ததம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நஹம். இங்க தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்லாமல் பாதுகான்னு சொல்லிட்டேன், பதத்துக்கு பதில பாதுகாவை போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மந்திரத்துல சொன்ன விஷயம் திருவடிக்கு மாத்திரம் இல்ல பாதுகைக்கும் உண்டு. இப்ப திருவடியை சொல்லித்தோ இப்ப பாதுகைக்கும் உண்டு. த்ரையந்த பரியந்தகம் வேதாத்துல இதுதான் சொல்லித்தங்கிறாங்க. வேதாந்தம் நல்லா வடிச்சு பார்த்தா தெரியும், தத்விஷ்ணோ பரமங்கிற மந்திரம் திருவடியை மாத்திரம் சொல்லல பாதுகைன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஸ்லோகமே சாய்ச்சிருக்கேன், சிந்தாதீத விபூதிகம் விதரத்து ஸ்ரேயாம்சி பூயாம்சினா, நமக்கு சகல மங்களங்களையும் கொடுப்பார் அவர் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், சரணம் பவித்ரம் விததம் புராணம் அப்படின்னு ஒரு மந்திரம், இதுவும் திருவடியை சொல்லிருக்குன்னு சொல்லுவான். இல்லை பெருமாளுடைய சக்கரத்தை சொல்றதுன்னு சொல்லுவான். சுவாமி தேசியம் சக்கரபரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கு. சரணம் பெருமாளுடைய திருவடியானது பவித்ரம் சுத்தமானது. பவி அப்படின்னா நம்மளை சுத்தப்படுத்துவதுன்னு, பாவனப்படுத்துவது. த்ரம் அப்படின்னா ரட்சிக்கக்கூடியதுன்னு, நம்மளை பாவனப்படுத்தி நம்மை ரட்சிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பவித்ரம் அப்படின்னு திருவடிக்கு தான் அது வரும், சுத்தமாகவும் ஆக்கணும் ரட்சிக்கவும் ரட்சிக்கணும். சுத்தமாக ஆக்கணும்னா பாபங்களை எல்லாம் போக்கணும்னு அர்த்தம். ரட்சிக்கணும் அப்படின்னா நல்ல புத்தியை கொடுத்து நமக்கு மோட்சத்துக்கு கூட்டணும். இது ரெண்டும் பண்ணும் எம்பெருமானுடைய திருவடி. சுவாமி தேசிகன் என்ன சொல்றான்னு கேட்டா, பவித்ரதம மாதிரியே பகவத பதத்ரப்தி. பவித்ரம் எது அப்படின்னு கேட்டா பாதுகா. இங்க ஒரு ஸ்டெப் மேல போற, திருவடியை காட்டிலும் பவித்ரம், எல்லாத்த காட்டிலும் பவித்ரம் பாதுகை தான். ஏன்னு கேட்டா திருவடியே நமக்கு சேர்த்து வைக்கிறது பாதுகை தானே, பெருமாள் திருவடியே நம்ம சிரஸ்ல சேர்த்து வைக்கிறதே பாதுகை தானே. அவர் இல்லாட்டா அதுவே கிடையாது. எப்படி ஆனால் பிராட்டிக்கு ஆகாரத்திரை சம்பன்னாம்னு உபாயத்வம் உபேயத்வம் இது ரெண்டும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருந்தா கூட புருஷகாரத்வம்னு அதிகப்பட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி பார்த்தோம்னா திருவடிக்கு, திருவடியை நாம் அடைவதற்கு புருஷகரமா இருக்கக்கூடியவர் பாதுகை. ஏன்னா திருவடியிலேருந்து இங்க வர நம்ம சிரசுக்கு வர, நம்ம சிரசுலேருந்து திருவடிக்கு போற பிராட்டி தான் அசல், பிராட்டி தான் பாதுகைங்கிறவர், அதுவும் சந்தேகமே கிடையாது. ராமபாத சகதர்மஜாரியும் ரெண்டு அர்த்தத்தில் சொல்ற ஸ்லோகத்தை. அதனால என்ன பவித்ரதம மாதிரியே, திருவடிதான் பவித்திரம், எங்க பாதுகையானவர் பவித்ரதமம் பெருமாளுடைய பாதுகை. பகவத பதத்ர துவயம் அப்படின்னு சிவத்வ கரணக்ஷம் மங்களமாக்குவார். கங்கா அவனுடைய பெருமையை அங்க எடுத்து சொல்றார். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுவாமி தேசிகனே அந்தந்த திருவடி மந்திரங்களை எல்லாம் எடுத்து பாதுகை பரமாக இங்க ஸ்லோகம் பண்றதை பார்க்கிறோம், நமக்கு பண்ணி காண்பிக்கிறார். அதனால வேதத்திலையும் பாதுகையினுடைய பிரபாவமானது,
ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்படலைன்னு சொல்லக்கூடாது. திருவடிய மாத்திரம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறவா வேதத்தினுடைய தாற்பயத்தை புரிஞ்சுதான். வேதத்துல எம்பெருமானை மாத்திரம்தான் சொல்லியிருக்காரு, பிராட்டியை சொல்லல அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனா நம்ம ஆச்சாரியர் எல்லாரும் அப்படி சொல்லல. அக்காரத்துல கூட ஒரு மிதுனம் அப்படின்னு எல்லா ஆச்சாரியும் சொல்லிருக்காங்க. பிரணவத்துல முதல்ல அகாரத்துல பெருமானை மாத்திரம் சொல்லல, ஒரு மிதுனமீரே பிரணவ வாச்சியம், அகார வாச்சியம், அந்த மாதிரி ரட்சிக்கிறவர் ஒரு மிதுனம், தம்பதிகள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியாக இந்த பாதுகையினுடைய பிரபாவமானது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சாதிச்சேன். இதே மாதிரி இன்னும் பல சந்தேகங்கள், சந்தேக நிவர்த்தி எல்லாம் நமக்கு சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்தியினாலே கிடைக்கும் என்பதை நாம் தொடர்ந்து இந்த வருஷம் நமக்கு பாக்கியமாக ரெண்டு நாள் சீரானம் இருக்கப்பட்டனால நாளைக்கும் பார்க்கலாம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.